நீங்கள் அன்றாடம் பயன்படுத்தும் திண்ம கூம்பு வடிவ பொருள்கள் சிலவற்றை குறிப்பிடுக. இங்க பாருங்க, இங்க இருக்கா, என்னென்ன இருக்கு சொல்லு பார்க்கலாம். இது என்னது? டிராஃபிக் கோன். இந்த வழித்தடத்துல எல்லாம் வச்சிருப்பாங்க, பார்த்துருக்குறீங்களா? இந்த ரோடை பிரிச்சு காட்டி வச்சிருப்பாங்க. இந்த கீழே இருக்கிறத பார்க்கக்கூடாது, இது மட்டும் பார்க்கணும். இந்த பாருங்க, இது மட்டும். இது என்னது? கோன் வடிவத்துல இருக்குது. அடுத்தது இது என்னது? மெகாஃபோன், இந்த லவுட் ஸ்பீக்கர்னு சொல்லுவோம், பார்த்துருக்குறீங்களா? சத்தம், ஒலிபெருக்கி தமிழ்ல சொல்லணும்னா. இது கோன் வடிவத்துல இருக்குதா? இந்த கைப்பிடி வேண்டாம், இது மட்டும் பாருங்க. அடுத்து இது என்னது? பர்த்டே கேப், பிறந்த நாள் தொப்பி. இது கோன் வடிவத்துல இருக்குதா? கேரட், கேரட் கோன் வடிவத்துல இருக்கா? அடுத்து இது என்னது? புனல், ஃபனல்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இப்ப இது என்ன இருக்குது நமக்கு? கோன் வடிவத்துல இருக்குதா? அதே மாதிரி இது பாருங்க, பார்ட்டி கேப், இது கோன் வடிவத்துல இருக்கா? அடுத்து என்னது? கிறிஸ்மஸ் ட்ரீ, கிறிஸ்மஸ் மரம். அடுத்தது இங்க பாருங்க, வேஃபர் கோன், ஐஸ்கிரீம் வச்சிருக்காங்களா மேல? இதை விட்டுருங்க, இது மட்டும், இந்த கோன் வரைக்கும் எடுத்துக்கும். இது என்னது? கோன் ஷேப்ல இருக்கா? இது மாதிரி நிறைய நம்மளுடைய வாழ்க்கையில பயன்படக்கூடிய கூம்பு வடிவ உருவங்கள் இருக்கு. மிஸ் வந்து இப்ப உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை சொல்லியிருக்கேன், உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் எழுதுங்க, சரியா? இப்ப எதெல்லாம் இருக்குதுன்றத பாத்துக்கோ, இதே மாதிரி எழுதலாம். உங்க கிளாஸ் ரூம்ல பயன்படுத்துறதே இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன். இப்ப பென்சில் கையில வச்சிருக்கீங்களா? பென்சிலை ஷார்ப் பண்ணுவீங்களா இல்லையா? ஷார்ப் பண்ணும் போது அந்த ஷார்ப் பண்ண பகுதி மட்டும், பென்சிலை கூர் பண்றீங்க தானே, அப்ப அந்த பகுதி மட்டும் கீழே இருக்கிறது வந்து உருளை வடிவத்துல இருக்கும், அது வேணாம். நமக்கு அந்த மேல் பகுதி, பென்சிலினுடைய அந்த மேல் பகுதி ஷார்ப் பண்ணி வச்சோம்னா என்ன வடிவத்துல இருக்கும் நினைக்கிறீங்க? கூம்பு வடிவத்துல இருக்கும், சரியா? இருக்கா? இங்க பாருங்க, பென்சில் கூர் பண்றோமா, ஷார்ப் பண்றோமா? இந்த ஷார்ப் பண்ணோடனே இது என்ன ஷேப்ல இருக்குது? கோன் ஷேப்ல இருக்கா? இருக்கா இல்லையா? இது மாதிரி நீங்களே கண்டுபிடிக்கணும் இன்னும், சரியா? சரி, அடுத்தது கவனிங்க. ரெண்டாவது இது முடிச்சிட்டோம். சம ஆரத்தையும் உயரத்தையும் அப்படின்னா என்னன்னா, ஆர் ஈக்குவல் டு ஹெச், ஆரமும் உயரமும் சமம். ஆரம் சமம் உயரம். சம ஆரத்தையும் உயரத்தையும் கொண்ட ஒரு கூம்பின் புறப்பரப்பை, புறப்பரப்புக்கு என்னடா ஃபார்முலா? பை ஆர் எல் சதுர அலகுகள். புரியுதா? புறப்பரப்புன்னா என்னது? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, ரைட்டா? கூம்பின் புறப்பரப்பை ஆரத்தின் வழியே எழுதுக. இப்ப இதுல மொத்த புறப்பரப்புன்னு கேட்டிருந்தா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? வெறும் புறப்பரப்புன்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, ரைட்டா? மொத்த புறப்பரப்புன்னா அது வேற. இப்போ புறப்பரப்பை ஆரத்தின் வழியே எழுதுக. அப்ப பை ஆர் எல். இப்ப நம்ம என்ன போடணும் அப்படின்னீங்கன்னா, நல்லா கவனிங்க. இப்ப எல்ல நம்ம இதுல கண்டுபிடிக்கணும். இதுல என்ன பண்ணணும்? எல்ல கண்டுபிடிக்கணும். இன்னொன்னு அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? கூம்பின் புறப்பரப்பை ஆரத்தின் வழியே. அப்ப ஹெச் இருக்கிற இடத்துல என்ன போடணும்? நீங்க ஆர் போடணும். புரியுதா? இப்ப ஆர் இருக்கிற இடத்துல ஹெச்சும் போடலாம், ஆனா இங்க அவங்க கேட்டிருக்கிறது ஆரத்தின் வழியே எழுதுக. அப்ப ஹெச் இருக்கிற இடத்துல என்ன போடணும்? ஆர் போடணும். நமக்கு எல் எப்படி கண்டுபிடிப்போம்? எல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர், இல்லையா? நம்ம கூம்பு இப்படி இருக்குமா இல்லையா? இங்க செங்கோண முக்கோணம் வரும், ரைட்டா? இது வந்து என்னது? செங்கோண முக்கோணம். இது எல். நம்ம பித்தாகரஸ் தேற்றத்தின் பிரகாரம் என்னது? கர்ண, ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கமானது, கர்ணத்தின் வர்க்கம் என்னது? எல். கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின், மற்ற இரு பக்கம் என்னது? ஹெச்சும் ஆறும். மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். இதுதான் இப்ப நமக்கு எல் மட்டும் வேணும்ன்றதுனால என்ன போட்டுக்கிட்டோம்? இங்க ரூட் போட்டுக்கிட்டோம். ஏன் தெரியுதா? எல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். கண்ணு தெரியலன்னா கூட இப்ப ஆன் த ஸ்பாட் இதை கத்துக்கோங்க.
கத்துக்கிட்டு கணக்க செய்யுங்க. தெரியல ஃபார்முலா மறந்துடும் அப்படின்னு நினைக்க வேணாம். நிறைய குழந்தைங்க இது தெரியாதுன்றதுனால தான் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நடத்துறேன். இப்ப என்ன பண்ணணும், எல் ஈக்குவல் டு அவங்க என்னன்னு கேட்டாங்க, ஆரத்தின் வழியே. அப்ப ஹெச் இருக்கிற இடத்துல என்னடா கண்ணா நீ போட்டுக்கணும், ஆர் போட்டுக்கணும். அப்ப ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். அடுத்து என்னது, எல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எத்தனை ஆர் ஸ்கொயர், ரெண்டு ஆர் ஸ்கொயர். புரியுதுங்களா, எத்தனை ஆர் ஸ்கொயர், ரெண்டு ஆர் ஸ்கொயர். ஏன்னா கூட்டுறீங்க ரைட்டா, ரெண்டு ஆர் ஸ்கொயர். இப்ப இதுக்கு நீ என்ன எடுக்கணும், ரூட் எடுக்கணும். இந்த ஆர் ஸ்கொயர்ன்றது என்னது, ஆர் இன்டு ஆர். அப்ப வர்க்கமூலம் எடுக்கும் போது நமக்கு என்ன வரும், ஒரு ஆர் வெளியில வரும். ஆர் இன்டு ரூட் டூ, இல்லாட்டி இதை ப்ராப்பரா எழுதணும். நான் எப்படி எழுதிக்கலாம், ரூட் டூ இன்டு ஆர் அப்படி எழுதிக்கலாம், ரூட் டூ இன்டு ஆர். அப்ப எல் இருக்கிற இடத்துல நீங்க என்ன போடணும், ரூட் டூ இன்டு ஆர்னு போடணும். புரியுதுங்களா, இப்ப இது என்னது, புறப்பரப்பு, ஊம்பினுடைய புறப்பரப்பு. ஒரு நிமிஷம், புறப்பரப்பு, புறப்பரப்பு ஈக்குவல் டு இப்ப என்ன போடலாம், இங்க பை இன்டு ஆர் இன்டு ரூட் டூ இன்டு ஆர். கரெக்டாடா கண்ணா? அப்ப இங்க என்ன நம்ம போட்டுக்கலாம், ஆர் இன்டு ஆர் என்னது, ஆர் ஸ்கொயர். ரூட் டூ முன்னாடி போட்டுக்கோங்க, அதுதான் பரவாயில்ல ரைட்டா. ரூட் டூ என்ன போட்டுக்கலாம், பை, அதாவது ரூட் டூ இன்டு பை இன்டு ஆர் ஸ்கொயர், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப என்னது, இத இன்னும் அழகா எழுதிக்கணும்னா ரூட் டூ பை ஆர் ஸ்கொயர். இந்த ரூட்டுக்குள்ள பை ஆர் ஸ்கொயர் போயிடக்கூடாது. இந்த ரூட் எதுக்கு மட்டும்தான், இந்த டூக்கு மட்டும்தான், இந்த ரெண்டுக்கு மட்டும்தான் இந்த ரூட். அதனால ரூட் டூ பை ஆர் ஸ்கொயர், இல்லாட்டி ரூட் டூ இன்டு பை ஆர் ஸ்கொயர், இல்லாட்டி பை ஆர் ஸ்கொயர் இன்டு ரூட் டூ, எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். என்னது, சதுர அலகுகள். புரியுதா? அடுத்தது, மேலே கூறப்பட்ட பரப்பை கூம்பின் அடிப்புற பரப்புடன் ஒப்பிடுக. முத மேலே கூறப்பட்ட பரப்பு என்னது, இப்ப ரூட் டூ, இப்ப இது முடிச்சாச்சு, மூணாவது ரூட் டூ பை ஆர் ஸ்கொயர். இதை எதோட அவங்க கம்பேர் பண்ண சொல்றாங்க, அடிப்புற பரப்பு. அடிப்புற பரப்பு என்னது, அடிப்புற என்ன வடிவத்துல இருக்கு, வட்ட வடிவத்துல இருக்கு. புரியுதுங்களா, சர்க்கிள் ஷேப்ல இருக்கு. அப்ப அடிப்பக்க பரப்பு என்னது, பை ஆர் ஸ்கொயர், சர்க்கிளோட ஏரியா. புரியுதா, ஏரியா ஆஃப் த சர்க்கிள், இது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. இப்ப இது ரெண்டையும் கம்பேர் பண்ண சொல்றாங்க. இப்ப இதுல எது கேன்சல் ஆயிடும், இந்த பை ஆர் ஸ்கொயர்டும் இந்த பை ஆர் ஸ்கொயர்டும் கேன்சல் ஆகும். அப்ப இந்த இடத்துல என்ன வரும், ஒன் வரும். புரியுதுங்களா, புரியுதா புரியலையா? அப்ப என்ன வரும், ரூட் டு ஈஸ்ட் ஒன். அதே மாதிரி சிலர் என்ன பண்ணிருவீங்க, பை ஆர் ஸ்கொயர்டை ஃபர்ஸ்ட் எழுதிடுவீங்க, கிடையாது. இவங்க கொடுத்தது பாருங்க, மேலே கூறப்பட்ட பரப்பை. அப்ப ஃபர்ஸ்ட் எதை எழுதணும், இதனா கண்டுபிடிச்சதை ஃபர்ஸ்ட் எழுதி அதை தான் எதோட ஒப்பிட சொல்றாங்க, அடிப்புற பரப்புடன் ஒப்பிடுங்க. இல்ல அப்படின்னாலும் இப்படி போடலாம், ரூட் டூ பை ஆர் ஸ்கொயர் பை பை ஆர் ஸ்கொயர், இப்படியும் போடலாம். அப்ப என்ன வரும், பை ஆர் ஸ்கொயர்டு பை ஆர் ஸ்கொயர்டு. ஏன்னா இங்க போடும்போது சிலர் ஒன் போடுறதுக்கு தப்பு பண்ணுவீங்க. அப்ப இங்க என்ன போட்டுக்கலாம், ஒன்னா. அப்ப என்ன அர்த்தம் கம்பேர் பண்ணும்போது, ரூட் டு ஈஸ்ட் ஒன். சரியாடா கண்ணா, புரிஞ்சுதா? அதனால இந்த வடிவங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வடிவங்கள் நீங்க நிறைய எழுதலாம். இப்ப எனக்கு வந்து இந்த இவ்வளவுதான் டைம்ன்றதுனால நான் இதை மட்டும் உங்களுக்கு பேஸ் பண்ணி காட்டியிருக்கேன். இது மாதிரி என்னென்ன கூம்பு வடிவ உருவம் இருக்குதோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி நோட்ல எழுதுங்க. சரியாடா கண்ணா, புரிஞ்சுதா? அதே மாதிரி எல் கண்டுபிடிக்கிறது ஆறு ஹெச்சு ஒரே அளவு. அவங்க ஆரத்தின் வழியேன்னு கேட்டதுனால நம்ம ஹெச் இருக்கிற இடத்துல கண்டிப்பா என்னதான் போடணும், ஆர் தான் போடணும். இது ஒரு கண்டிஷன். மூணாவது கேள்வியில என்னன்னா, மேலே கூறப்பட்ட பரப்பை கூம்பின் அடிப்புற பரப்புடன் போது, முத மேலே கூறப்பட்ட பரப்பு ஈஸ்ட் அடிப்பரப்பரப்பு. அடிப்பக்கம் என்னவா இருக்கு, வட்டத்துல இருக்கு, சர்க்கிள்ல இருக்கு. அதனால ஏரியா ஆஃப் த சர்க்கிள், வட்டத்தின் பரப்பு. புரியுதா?